ഉപവീതിനമോദ്ഭവുണ്ട്രവന്തം പ്രജടപുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം യതീനാം അസ്തുപരമ്പരായേ നമഃ. ഇപ്പോ നേത്തി இந்த വായുക്രിയാധികരണം പറ്റി அவதாரிய மாதிரி கொஞ்ச நாள் பார்த்தோம். அதாவது முக்கிய பிராணன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. உற்பத்தி உண்டுன்னு சொல்லிட்டாக்க அந்த முக்கிய பிராணன்றது என்னது? அது வாயுவே முக்கிய பிராணன்னு சொல்றோமா, அல்லது வாயுவினுடைய கிரியா விசேஷமா, அல்லது வாயுவினுடைய நிலையா, ஒரு நிலையா, அவஸ்தா விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வர்றது. அதுக்கு பூர்வபக்ஷி வந்து எஹ வாயு சக பிராணஹான் இருக்கு, எது வாயுவோ அதுதான் பிராணன் அப்படின்னு இருக்கு. அதனால வாயுவே பிராணன், ஆகவே வாயுதான் பிராணன்றது தனியா ஒண்ணும் இல்லை அப்படின்னுட்டு ஒரு பட்சம். அது சொல்ல முடியாது, ஏன்னா ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானுச்ச கம் வாயுகம் பிரித்து சொல்றது. அந்த பரமாத்மாவிடம் வந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆகின்றன, அது பிராணஹா, முதல்ல பிராணனை சொல்லிவிடுத்து, அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் அனைத்து இந்திரியங்கள், அதன் பிறகு ஆகாசம், அதன் பிறகு வாயு அப்படின்னு பிரித்து சொல்றது. கேக்கலையா? நன்னா கேக்குறது சுவாமி, நடுவுல ஏதோ அது பட்டன் பட்டிருக்கு, நன்னா கேக்குறது, மன்னிச்சிருங்க சுவாமி, தொடரலாம் சுவாமி. ஆகையினால இது வந்து வாயுனுடைய கிரியையா இருக்கட்டும் என பிரிச்சு சொல்றதுனால வாயுவினுடைய கிரியை தான் இது என லோகத்துல அப்படி சொல்றோம். இவன் சுவாசிக்கிறான், அத மாதிரி வாயுவினுடைய கிரியைகள் உடம்பு முழுக்க இருக்கு அப்படின்லாம் சொல்றதுனால ஒரு கிரியையா இருக்கட்டமே அப்படின்னுட்டு இன்னொரு பட்சம். இது ரெண்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க வாயுவே பிராணன்னு சொன்னாக்க வாயு வேற பிராணன் வேறன்ற மாதிரி பிரயோகம் இருக்கு இங்க. ஏதஸ்மா ஜாயதே பிராணஹான்னு பிரித்து சொல்றது, அதனால வெறும் கிரியையை வந்து சொல்ல முடியாது. கிரியை என்னைக்குமே ஒரு திரவியத்தை தான் ஆசிரியிருக்கும். ஓடுறான், ஒருத்த ஓடுறான்னு சொல்றான், ஓடுறான் அப்படின்னாக்க அந்த ஓடுதல்ங்கிற கிரியை இருக்கே வினை, அந்த வினையானது ஒருத்தனை ஆசிரியிச்சுதான் இருக்கும், அது தனியா நிக்காது. கிரியைங்கிறது தனியா நிக்கவே நிக்காது. அதனால வாயுவினுடைய கிரியை அப்படின்னு நீங்க தனியா சொல்லணும். அந்த வாயுவினுடைய கிரியைன்னு சொல்லச்ச அதை ஒரு இதுவா திரவியம் மாதிரிலாம் பார்க்க முடியாதே, ஆகையினால அதுவும் கிடையாது. வேற என்ன அப்படின்னா வாயுவே ஒரு தனி நிலையை தசையை அடைகிறது, அந்த தசை தான் இது. அது நேற்று சொன்னோம், இதோ நம்ம வீதியில போயிட்டு இருக்கோம், ஆடி மாசம், ஆடி காத்து அம்மியையும் தூக்கி எடுக்கும்னா சொல்லுவா, காத்து நல்லா வீசுறது, பயங்கரமா காத்து வீசுற சமயத்துல நமக்கு அப்ப வந்து சுவாசிக்கிறதே கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஓவரா காத்து அடிச்சாலும் சுவாசிக்கிறது கஷ்டமா இருக்கும், காத்தே இல்லை அந்த சமயத்திலையும் மூச்சு விட முடியாது. முக்திநாத் போனோம்னாக்க அங்க மேல போனோமா, மேல ஏறிச்சு சில பேருக்கு மூச்சே விட முடியாம அல்லாடுவாளோ, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ன்ற. அது மாதிரி சமயத்துல நம்ம மூச்சு விட முடியறது இல்ல. இப்ப காத்து நிறைய இடத்துல இருக்கு, எல்லா காத்தும் பிராணவாயுமா மாறிடுமா? வீதியில இருக்கிற காத்து அத்தனையுமே பிராணவாயுவா மாறிடாது. ஆகினால நம்ம உடம்புல நமக்கு பிராணனம், அதாவது சத்தைய கொடுக்கறது. இந்த உடம்பு இருக்கணும்னாக்க இந்திரியங்கள்லாம் இருக்கணும்னாக்க அதுக்கு இதுதான் மூல காரணமா இருக்கு. ஆகையினால இந்த சத்தைய கொடுக்கறது சரீர சத்தா பிராணாதீன சத்தாகத்துவம் அப்படின்றது இந்த இது இல்ல, இந்த உடம்புக்கு இருக்கு, உடம்புல இருக்கிற இந்திரியங்களுக்கு இருக்கு. அதே இந்த இது இருக்கு பாருங்க, ஜீவன், ஜீவனுக்கு பிராணாயத்த ஸ்திதி கிடையாது. அதாவது பிராணனால் நாம இருக்கோம்னு இல்லை,
நம்மளால தான் பிராணன் இருக்கு, நாம கிளம்பினாதான் பிராணன் நம்மளோட வரும். அதனால பிராணன் அப்படின்னு சொல்றமே பிராணவாயு சுவாசித்தல், அந்த சுவாசிக்கப்படுகிற பிராணவாயுன்றது அது இருந்தா உடம்பு இந்திரியங்கள் இவைகள்லாம் முக்கியமா தோன்றது. அவைகள்லாம் இருக்கணும்னாக்கா பிராணவாயு முக்கியம். இதான் பிராணாயத்த சத்தாகத்தம் அப்படின்றது இவைகளுக்கு எல்லாம் பிராணாதீனமான இருத்தல் அப்படிங்கிறது உடம்புக்கும் இந்திரியங்களுக்கெல்லாம் உண்டு. அதே ரூபத்துக்கு கிடையாது, ஆத்மஸ்வரூபம் இந்த பிராணாதீனமா இல்லை அப்படின்னு அர்த்தம். அத சொல்லிட்ட ஆகையினால இந்த மாதிரி தனியா படிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் இதனுடைய உபகாரம் வசந்த உபகாரம். வசந்த உபகாரம்னா என்னால இப்ப சொன்ன பாருங்கோ, இந்திரியங்கள்லாம் நம்மள இது பண்றதோ இல்லையோ, இந்திரியங்கள்லாம் நம்ம இருக்கிறதுக்கு அனுகூலமா பண்றது அது. அதனால இதுதான் தேகங்கள் இந்திரியங்கள் இவைகள் எல்லாம் தரிக்கிறது இந்த பிராணன், உடம்ப தரிக்கிறது இந்திரியங்களை தரிக்கிறது எல்லாம் இந்த பிராணன் தான் பண்றது. அதனால கிரியை இல்லை, வாயுவே இல்லை, வாயுவினுடைய ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு, ஒரு ஒரு மாற்று நிலை, அந்த நிலை தான் அது, அதுதான் பிராணன் அப்படின்னு நீங்க சாதிக்கிறார். இப்ப தீப ஸ்ரீசூக்தியை சேவிச்சா உங்களுக்கு புரியும் சுலபமாக. நவாயு கிரியே பிரதகுபதேஷா கிமயம் சிரேஷ்ட பிராணஹா வாயு மாத்திரம் உத தத்கிரியா அத வாயுரேவ கஞ்சன விசேஷமா பண்ண இது சம்சய. இந்த சிரேஷ்ட பிராணனானது வாயு மாத்திரமா, வாயு உண்டியேவா, அல்லது வாயுவினுடைய கிரியையா, அல்லது வாயுவே ஒரு விசேஷமான நிலையை அடைஞ்சிருக்குது அது வாயுது அப்படின்னு சந்தேகம். வாயு மாத்திரம் பத்தி பிரதம பக்ஷ, முதல் பட்சம் வாயு தான், வாயுதான் பிராணன் அப்படின்னு. ஏன்னாக்கா எஃப் பிராணஹா ச வாயு அப்படின்னு வாக்கியம்லாம் இருக்கு. அதனால பிராணன் தான் வாயு, வாயு மாத்திரே பிராண. அதுக்கு பதில் வந்து அடுத்த பட்சம் சொல்றான், வாயுதான் பிராணன் சொல்ற, ஆனால் வாயுவே பிராணன்றதுல பிரசித்தி கிடையாது லோகத்துல. வீதியில் இருக்கிற அனைத்து வாயுவும் நமக்கு பிராணன் கொடுக்கறது இல்லையே, பிராணவாயுவா அமையறது இல்லையே. வீதியில் அவ்வளவு காத்திருச்சுட்டு இருக்குது, ஒருத்தருக்கு மூச்சே உடம்புல ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் போயிடுறார் அப்படின்னு சொல்றோம். அப்படியானாக வீதியில தான் அவ்வளவு காத்து இருக்குதே, வெளியில அவ்வளவு காத்து வீசுறது, அவர் ஏன் போனார், வாயுதானே பிராணன், அவரு சுவாசிக்க வேண்டியதுதான் அவர் அப்படின்னா அங்கதான் பதில் இருக்கு நம்ம சித்தாந்தமே. என்னன்னாக்கா இவன் கேக்குறது, நம்ம வந்து உள்ளுக்குள்ள வாயு இருக்கே பிராணன்றது, அந்த சுவாசிக்கிறதுன்றது தான் பிராணன் சொல்றோம், வெறும் வாயு இல்லை, வாயு மட்டுமே பிராணன் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சுவாசிக்கிறது தான், அதுதான் சொல்லணும்ன்ட்டு ரெண்டாவது பட்சம். வாயு மாத்திரே பிராண பிரசித்திய பாவா, வாயு மட்டும் பிராணன் சொன்னா பிரசித்தி இல்லை. அது இப்ப சொன்ன மாதிரி எந்த ஜீவராசியும் போகவே கூடாது, மரணிக்கவே கூடாது, மரணிக்கு மரணமே அடையாம எப்பொழுதும் நிம்மதியா இருக்கலாம். வாயுதான் பிராணன் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா எல்லா இடத்துலயும் வாயு இருக்கு, அதுதான பிராணன், அதனால சுவாசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க. ஆனா நமக்கு முடிய மாட்டேன்றது, மூச்சே விட முடியல அப்படின்னு சொன்னோன்னு உடனே ஆஞ்சியோ எடுத்து அத்தை பார்த்து இத்தை பார்த்து எத்தையோ பண்ணிக்கிட்டு காப்பாத்துறேன்றா. ஆகையினால உஸ்வாச நிஸ்வாச ரூப வாயு கிரியாயாம் பிராண பிரசித்தே. இவனுக்கு பிராணன் இருக்கா, உனக்கு பிராணன் இல்லையா அப்படின்னு எதாச்சு கண்டுபிடிக்கிறோம், வாயு உஸ்வாசம் உள்ள இழுக்கிறது, அது மாதிரி நிஸ்வாசம் இது மாதிரி உள்ள இழுக்கிறது வெளில விடுறது மூக்கால இழுக்கிறோம் விடுறோம், இது மாதிரி லோகத்துல இருக்கே அதை பார்த்துதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனால பிராண பிரசித்தி அதுலதான் இருக்குது. ஆகினால வாயோகோ கிரியா விசேடையேவ பிராண, வாயுவினுடைய செயல் அதுதான் அந்த விசேஷமான செயல், அதுதான் பிராணன் அப்படின்னு ரெண்டாவது பட்சம். பிராத்தாந்தஸ்து சித்தாந்தம் என்னன்னாக்க, நான் வாயு மாத்திரம் தத்கிரியாவா பிராண, வாயு மட்டுமே பிராணன் சொல்ல முடியாது, அல்லது வாயுவினுடைய
கிரியா விசேஷம் ஒண்ணு செயல் அதுதான்னு சொல்ல முடியாது. பின் என்னன்னா இதோ தேகதாரண யோக்கியதாதி ரூப விசேஷமாப்பண்ணோ வாயு. தேகதாரண யோக்கியதாதி ரூப, இப்ப தங்கம் தங்கத்தினால ஒரு நகை போட்டுருக்கோம், தங்கத்தினால ஒரு ஆபரணம் போட்டுக்கோம், தங்கமே ஆபரணம் பாஸ்து வந்தோம், ஆனா வெறும் தங்க கட்டி இருக்குது, அதை காதல போட்டுக்க முடியுமா, கையில போட்டுக்க முடியுமா, இல்ல கழுத்துல போட்டுக்க முடியுமா? ஆனால் அந்த தங்கமே ஒரு விசேஷ நிலை அடையிறது, விசேஷ நிலையை அடைஞ்சாதான் அப்ப அதுக்கு பேர் வருது. என்னன்னு இது வளையல், இது சங்கிலி, இது காதுக்கு தோடு, இது மோதனம் அப்படின்னு சொல்றோம். ஆகையினால் அதே மாதிரி இந்த இடத்துலையும் தேகதாரண தேகத்தை தரிக்கக்கூடிய யோக்கியதாதி, அதுக்கு தகுதி வேணும், அந்த வாயுவுக்கு தகுதி வேணும். அந்த தகுதிய ரூபத்தை தகுதி என்கிற ரூபத்தை ரூபமான அந்த விசேஷத்தை அடைஞ்சது, தகுதி என்கிற ரூபத்துல அதுதான் விசேஷமான ரூபம், அதை அடைந்த வாயுதான் பிராணன்னு சொல்றோம். இல்லாத போனாக்க எல்லா வாயுவும் பிராணன் ஆயிடும், அது கிடையாது, எல்லா வாயுவும் பிராணன் இல்லை. அதே நம்ம உடம்புல நம்ம உடம்ப தரிக்கிறதுக்கு உடம்ப தரிக்கவே இந்திரியங்களை தரிக்க முடியும், அதனால எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கும். அந்த நிலையை அடைந்தா வாயு விசேஷமான நிலை, அதுதான் பிராணன். ஏன் அப்படின்னாக்க ஏதஸ்மா அஜாயதே பிராணோ மனசர்வேந்திரியானித கம் வாயு அப்படின்னுட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்றது, முக்கிய பிராணனை முதல்ல சொல்லி அதன் பிறகு வாயுவை தனியா சொல்றது. இது வாயு பிராணயோகோ பிரதக் உற்பத்தி உபதேசா, தனித்தனியா உற்பத்தியும் சொல்றது. கிரியாயாச பிரதக உபதேசம் அசம்பவதி, கிரியை இருக்குதே வாயுவினுடைய கிரியை, குஷ்வாசம் நிஸ்வாசம் சொன்னமே அது இருக்கட்டுமேனா அதுவும் இருக்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க தேஜஸ் பிரபலத்திற்கு அதர்சனாது, இப்போ தேஜஸ் இருக்குது, அந்த தேஜஸ் என்ன பண்றது, பிரகாசிக்கிறது, தானும் பிரகாசிச்சுண்டு அனைத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. ஆனால் அந்த தேஜஸினுடைய பிரகாசம் இருக்கோல்லையோ, அதனுடைய கிரியா தானே எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுன்றது தானே தேஜஸோட கிரியையே, அது தனியா உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றதா, இங்க எங்கேயும் சொல்லல. அமர் ஜலத்துக்கு சைத்தியம் சரீர பிராணாதாரமா இருக்கு அதெல்லாம் சொல்றதா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்றது இல்லையே இங்க. அதனால தேஜஸ் பிரபலத்திற்கு அதர்சனாத்து கிடையாது. அது மட்டும் இல்ல, சக்ஷுராதி கரணை சக ஜீவ உபகரணத்தையா உபதேசா, சக்ஷுராதி கரணை சக சக்ஷுரேந்திரியம் அது மாதிரி ரசனேந்திரியம் இத மாதிரி இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் சொல்ற மொழியோ, அந்த இந்திரியங்களும் அஞ்சும் அதே மாதிரி கர்மேந்திரியங்கள் மனசு இதெல்லாம் ஜீவனுக்கு உபகரணமா இருக்குது. ஞானத்தை அறிந்து கொள்வதில் இந்திரியங்கள்லாம் நமக்கு கருவிகளாக இருக்கின்றன, உபகரணங்களா இருக்குது. அதனால ஜீவ உபகரணத்தையா உபதேசம், அது உபதேசம் இருக்கு. அதோட சேர்ந்து இந்த பிராணன் கூட நமக்கு உபயோகமா இருக்கு, உபகரணமா இருக்குது. ஏன்னாக்கா தேக இந்திரிய தாரண ரூப உபகார ஆதிக்காது, தேகம் இந்திரியம் இவைகளுடைய தாரணம், இவர்களை தாரணம் பண்றது தரிக்கிறது, பிராணன் இல்லாம தரிக்கவே முடியாது. அதனால தேகேந்திரிய தாரண ரூப உபகார ஆதிக்காது, இது பிராணன் கண்ணு என்ன பண்றது அப்படின்னாக்கா ரூபத்தை பார்க்கறது, காது சப்தத்தை கேட்கறது, இவைகள்லாம் பண்ற காரியம் இந்த மாதிரி காரியங்கள் தான். ஆனால் இந்த பிராணன் என்ன பண்றதுன்னாக்கா நம்ம தேகத்தையே தரிக்கிறது, இந்திரியங்கள் எல்லாம் தரிக்கிறது, நமக்கு காரியங்களை பண்ண வைக்கிறது. அதனால இந்த பிராணனுக்கு நிறைய உபகாரம் நமக்கு பண்றது, அதனால உபகார ஆதிக்கம் இருக்குது. அதனால தேகேந்திரிய தாரண ரூப உபகார ஆதிக்காது. அது மட்டும் அல்ல, சக்ஷுராதிபியா பிராதான்ய வசனாச்ச ந கிரியா மாத்திரம், கண்கள் இந்திரியங்கள்லாம் சொன்னமே அவைகளை காட்டிலும் இது பிரதானமா இருக்குது.
அகம் சிரேயசே விதமானு அந்த இதுல பிராண சம்வாதங்கள்ல இருக்கு. அது நேத்தியா சொன்னோம். அந்த மாதிரி பிராண சம்வாதத்துல இது விசேஷமா சொல்றது. அப்படி சொல்றதுனால பிராதான்ய வசனாச்ச பிரதானமா சொல்றது. அதனால என்ன கிரியா மாத்திரம் வெறும் வாயுவே முக்கிய பிராணன் இல்லை. அந்த மாதிரி கிரியா உண்டு இருக்கட்டுமோ அப்படின்னா அதுவும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்க அதனுடைய எதுன்றது அதனுடைய கிரியை தேகேந்திரியாதி தாரணம் அதனுடைய பிராணனுடைய கிரியை வாயுவினுடைய கிரியை இல்ல. பிராணனுடைய பிராணன் ஒண்ணு இருக்குது அதனுடைய கிரியைங்கிறது இது. அதனால வாயுவினுடைய ஒரு விசேஷ நிலை அதனுடைய கிரியை என்னது அப்படின்னாக்க இந்த உடம்ப இந்திரியங்களை இதெல்லாம் தரிக்கிறது. அதனால இது விசேஷமானது அப்படின்னு சாதிக்கிறார். இவர் சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து ந வாயு கிரியே பிரதகுபதேசாது வாயு மாத்திரம் தத்கிரியாவா ந பிராண. வாயுவே பிராணம்னு சொல்ல முடியாது. வாயுவினுடைய செயல்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க பிரதக உபதேசா தனியா உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. ஏதஸ்மா ஜாயதே பிராணஹான்னு பிராணோ ஜாயதே கம் வாயு இது ஹி பிரதக உற்பத்தி உபதிஷத்தை பிராணன் உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரி ஆகாசம் உற்பத்தி ஆகிறது வாயு உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பிரிச்சு அழகா சொல்றது. அதனால வாயுவினுடைய ஒரு நிலைதான் இந்த பிராணன். அதனுடைய கிரியை தான் இந்த சரீர தாரணம் இந்திரிய தாரணம். இது பிரதானமான காரியம். அதால தரிக்கப்பட்டால்தான் இந்த பிராணன் முதலானவைகள்னா வேலை செய்யும் இந்திரியங்கள்னா வேலை செய்யும். ஆகையினால வாயுவினுடைய விசேஷம்தான் இந்த முக்கிய பிராணன் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கப்புறம் சரி வாயோகோ பிரதக உபதிஷ்டத்தையா வாயுவை காட்டிலும் இது தனி தனியானது வேறுபட்டது அப்படின்னு சொல்றதுனால அதற்காண்டி வேற ஒரு பிராணன்றதே அஞ்சு மகாபூதங்கள் சொல்ற மொழியோ ஆகாசம் வாயு தேஜஸ் அக்னி அது மாதிரி ஜலம் பிரதிவின்னு அஞ்சு மகாபூதங்களை சொல்றோம். இப்ப அஞ்சு மகாபூதங்களை சொல்லச்ச வாயுவை காட்டிலும் பிராணன்னு தனியா சொல்றது தனியா சொல்றதுவே இது கூட வந்து இன்னொரு மகாபூதமா இருந்துட்டு போட்டுமே அஞ்சோட அஞ்சோட ஒண்ணு ஆறு அப்படின்னு இருந்துட்டு போட்டுமே. ஏன்னா தனியா தானே சொல்றது ஏதஸ்மா ஜாயதே பிராணஹான்னு சொல்லி அப்புறம் கம் வாயு அப்படின்னு தனியா சொல்ற கொல்யோ இப்படி தனியா சொல்றதுனால இது ஒரு மகாபூதம் தான் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அது முடியாதுன்னு சாதிக்கிறார். ஏன் அத மாதிரி சொல்ல முடியாதுன்னாக்கா இது வந்து வேற பூதாந்தரம் இல்லை வேற மகாபூதம் இல்லை. இது வாயுவினுடைய அவஸ்தைகள் தான் அவஸ்தைகள்ல ஒண்ணு இது. அதாவது கண் இந்திரியம்லாம் என்னென்ன சக்ஷு இந்திரியம் முதலானவைகள்லாம் நமக்கு எப்படி உபகாரம் பண்றதோ அந்த மாதிரி பிராணனும் உபகாரம் பண்றது. அது ஏன் அப்படின்னாக்கா இவைகளோட சேர்ந்து அது பிடிக்கப்பட்டிருக்கு. இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்க அவைகளோட சேர்ந்துதான் இந்த இதுக்கு முக்கிய பிராணன் அதனுடைய சிருஷ்டி அதனுடைய செயல்கள் அதெல்லாம் இங்க படிக்கப்பட்டிருக்கு. அதனால இது ஒரு தனி குரூப் அது ஒரு தனி குரூப். பூதங்கள் சொல்லச்ச கம் வாயு ஜோதிஹி பிருத்வி விஸ்வசுதாரணி அப்படின்னு கம் வாயு ஜோதிராபகம் அப்படின்லாம் வரிசையா சொல்றதுனால அஞ்சு பூதங்களை தனியா சொல்லெடுத்து இந்த பக்கம் பாருங்க ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானுச்ச இது மூணு தனியா இருக்கு. இந்திரியங்கள் மனசு முக்கிய பிராணம் இந்த மூணு தனியா இருக்கு. அந்த அஞ்சு மகாபூதங்கள் தனியா படிக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே தெரிஞ்சுக்கொள்ளலாம் இது வேற அது வேற. அதுவும் இந்த மாதிரி ஒன்னா படிக்கப்பட்டிருக்கு இந்திரியங்களோட. அப்புறம் சஜாத்தியமா இருந்தாதான் அவைகள் உபகரணம்னா இவைகளும் இவையும் உபகரணம் பிராணன்களும் உபகரணங்கள் இந்திரியங்கள் பயனொன்னு அவைகள் உபகரணங்களா இருக்கு. அதே மாதிரியாக பிராணாபான வியான உதான சமானம் அஞ்சு இருக்கே பிராணனுடைய விருத்திகள் அவைகளும் இந்த உபகரணங்களாகவே இருக்கும். அதனால இதுதான் அர்த்தம் இங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ
ஸ்ரீ சூக்தியும் சரிங்க, அது சரித்தா புரியும். வாயோஹோ பிரதக் உபதிஷ்டதையா தஸ்மான் அந்யோயம் பிராணஹ கிம் அக்னியாதிபது பூதாந்தரம். அதனால இந்த பிராணனானது வாயுவை காட்டிலும் தனியா படிக்கப்பட்டிருக்கு, உபதேசிக்கப்படுகிறது. அதனால அக்னி ஜலம் பிருத்திவி இத மாதிரி எப்படி மகாபூதங்களா சொல்றோமோ அந்த மாதிரி முக்கிய பிராணன் கூட ஒரு மகாபூதமா இருக்கட்டுமே அப்படின்னு சந்தேகம். அந்த சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ற, சக்ஷுராதிபத்து தகதிஷ்டியாதிபிய அப்படின்னு சொல்ற. சக்ஷுராதிபத்து அப்படின்னு தூ அப்படின்றதுனால அவ ஆக்ஷேபம் பண்ணானோ இல்லையோ அது தள்ளப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது. சுஷப்தா சங்கா நிவர்த்தியர்த்தா பிராணா ந ஆகாஷி ஆகாஷாதிபது பூதாந்தரம். பிராணனானது ஆகாசம் முதலானவைகளைப் போல வேறு மகாபூதம் இல்லை. என்னக்க அபிது வாயோரேவ அவஸ்தாந்தரம் ஆப்பண்ண, வாயுனுடைய வேறு நிலையை அடைந்த சக்ஷுராதிபது ஜீவோபகரணம். கண்கள் கண் இந்திரியம் காது இந்திரியம்னா சொல்றமே அது அது எப்படி ஜீவனுக்கு உபகரணமா இருக்குதோ அந்த மாதிரி இந்த முக்கிய பிராணனம் உபகரணமா இருக்கிறது. ஏன்னா தச்ச உபகரணத்தம் உபகரண பூதைஹி இந்திரியை சக சிருஷ்டியாதிபிய. சிருஷ்டி சிருஷ்டின்னா சாசனம், உபதேசிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அதாவது இந்திரியங்கள்லாம் எப்படி ஜீவனுக்கு உபகரணமா இருக்கோ அந்த மாதிரி பிராணனும் இருக்கு. இந்திரியங்கள் உபகரணம்ன்றது ஒரு பக்ஷி சித்தாந்தி எல்லாரும் அங்கீகரிச்சிடும். உபகரணமா இருக்கிறது ரெண்டு பேரும் ஒத்துன்றோம் இல்லையோ. ஆனால் இந்த பிராணன் என்னன்னா கேள்வி, உபகரணங்களோட கூட இதுவும் சிருஷ்டி ஆதிபியா படிக்கப்பட்டிருக்கிறதுனால படிக்கப்பட்டிருக்கிறதுனால இது அது சேஷமானது. அது அதனால சிருஷ்டி சிருஷ்டின்னாக்கா உபதேசிக்கப்படுகிறது அர்த்தம். சிருஷ்டி ஆதிபியக அவகமியதே சிருஷ்டி. சிருஷ்டினாக்க சாசனம் உபதேசம் அப்படின்னு அர்த்தம். என்னன்னு உபதிஷ்யதேஹி அயம் பிராண சக்ஷுராதிபிஸ்த பிராணசம்வாதாதிஷு. இப்ப இவைகளுக்குள்ள ஒண்ணு கூட சண்டை வந்துடுத்து. யாரு யாரு வந்து வசந்தவன், இந்த பதினோரு இந்திரியங்கள் என்ன, பிராணன் என்ன, இவைகளோட சண்டை வந்துடுத்து. இந்த இத்தனைக்குள்ள எது வசந்ததுன்னுட்டு அது அந்த மாதிரி சண்டை வர்ற சமயத்துல இது என்ன பண்றதுன்னாக்க, மொத்தமா இவைகள் ஒன்னா படிக்கப்பட்டிருக்கு, அதுல தேகம் வரல, தேகம் வரவே இல்லை, மகாபூதங்கள் இதுல வரவே இல்லை. பூதங்கள் மகாபூதங்கள் வந்து சண்டை போடல, நாங்க வந்து நான் கூட தான் வசதி நான் கூட தான் வசதினா அது சொல்லல. இந்திரியங்கள் முக்கிய பிராணன் இவைகளுக்குள்ளதான் சண்டை வருது, யார் வசதி அப்படின்னு இவைகளுக்குள்ள சண்டை வந்தது. இவைகளுக்கு சண்டை வந்த உடனே அதை வந்து இது பண்றது, நிவர்த்தி பண்றதுக்கு பிரஜாபதி சொல்லி கொடுக்குற அந்த மாதிரி பண்ணி பாக்குறதுங்க. அதுல முக்கிய பிராணம் தான் சிரேஷ்டன் அப்படின்னு முடியறது. அதனால அத சொல்ற பிராணக சக்ஷுராதி விஸ்ஸக பிராணசம்வாதாதிஷு, இவைகளோட சேர்ந்துதான் படிக்கப்பட்டிருக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கு, இவைகளோட சேர்ந்து உபயோகப்பட்டிருக்கிறதுனால அந்த அந்த விசேஷமானது இந்த பிராணனுக்கு இருக்கு, அதே பூதங்களுக்கு அத மாதிரி இல்லை. அதனால உபகரணமா தான் இவைகள்னா இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கு இன்னொன்னு சொல்றேன், சஜாத்தியத்தேஹி ஏதோ உபபத்தியது, இவைகள் உபகரணங்கள். அப்போ முக்கிய பிராணனும் உபகரணம், முக்கிய பிராணனும் உபகரணம்ன்றதுனால அப்படி இருக்கவே தான் ரெண்டும் ஒன்னா படிக்கப்படுறது. இந்திரியங்கள் மனசு பிராணன் அப்படின்றது ஒன்னா படிக்கப்பட்டிருக்கு வேதத்துல. இல்லாதவனா படிக்க வேதத்தினுடைய கதி ஆச்சரியமா இருக்கும். அது பிரிச்சு பிரிச்சு சொல்லாது, ஒரு விஷயத்த சொல்லிச்சு தனியா வரும். இவ நம்ம உபநிஷெல்லாம் சொல்லுவோம் பாருங்க, தேயம் தானம் பண்ணணும் சொல்லச்சு, ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் கிரியா தேயம் தியா தேயம் தியா தேயம் எத்தனை பாருங்க, ஒரே விஷயம்தான் அங்க ஒரே கிரமத்தை சொல்லிட்டு வரும். அப்ப ஸ்ரத்தையா கொடுங்கோ, அஸ்ரத்தையா கொடுக்க கூடாது, வெக்கப்பட்டுன்னு கொடுங்கோ, நான் இவ்வளவுதானே தரேன் அப்படின்னு கொடுங்கோ, ஞானத்தோடு கொடுங்கோ, பயந்துன்னு கொடுங்கோ, அபச்சாரப்பட்டு போறமே அப்படின்னு பயந்துன்னு கொடுங்கோ,
இந்த மாதிரி எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா, நாம வந்து ஒரே விஷயத்த கிரமமா சொல்லிட்டு வரும், ஒரே விஷயத்த கிரமமா சொல்லிட்டு வர்றதுனால இது தனி இது வேதத்தினுடைய கதிங்கிறது. அதனால சஜாதியத்தே வேதத்தை குபத்தியது, அது சஜாதியமா இருந்தாதான் இது பொருந்தி இருக்கும். எல்லா உபகரணங்கள் இவைகள் அத்தனையும் இந்திரியங்கள் மனசு பிராணம்லாம் அதனால ஒன்னா படிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, பிராணசப்த கிரகீதேஷு கரணேஷு பிராணன் அப்படின்னு சொன்னாக்க இந்திரியங்களையும் சொல்லும் மனசையும் சொல்லும், அந்த மாதிரி இந்த முக்கிய பிராணனையும் சொல்லும், ஜீவனையும் சொல்லும், பரமாத்மாவையும் சொல்லும் பிராணன்றது. ஆனால் சில இடங்கள்ல தான் முக்கிய பரமாத்மாவை சொல்லும், சில இடங்கள்ல தான் ஜீவனை சொல்லும். பொதுவா பிராணன் அப்படின்னு சொன்னாக்க சாஸ்திரங்கள்ல பொதுவாக பிராணன் அப்படின்னு சொன்ன இந்திரியங்களை முக்கிய பிராணனை சொல்லும், அப்படிதான் இருக்கிறது. ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த மாதிரிதான் படிக்கப்பட்டிருக்கு. அதனால பிராணசப்த கிரகீதேஷு கரணேஷு இந்த உபகரணங்கள்ல அஸ்ய இந்த முக்கிய பிராணசிய அசஹ ஏவாயம் முக்கிய பிராணஹாம், இத்தனை இருக்கு உபகரணங்கள் இதுல எது முக்கிய பிராணனா இருக்குதோ அப்படின்றது, யோயம் மத்தியம பிராணஹாம், தலையில இருக்கிறது முக்கிய பிராணன், இங்க இருக்கிறது மத்தியம பிராணம், இது மாதிரி எல்லாம் பிரித்து சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு உபனிஷத் சொல்றது. அது முன்னாடி இருக்கிறது மேல இருக்கிறது அதே நடுவுல இருக்கிறது ஒரு பிராணன், இப்படின்னா வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி முகத்துல இருக்கிறதுனால முக்கிய பிராணன் ஆகுது, அதே நடுவுல இருந்ததுன்னு சொல்லுவோம் அதுக்கு மத்தியம பிராணன். இத மாதிரி அந்த பிராணனை பிரித்து சொல்லி கொடுத்துருக்குது உபனிஷத்தே சொல்றது. அது இப்படி சொல்றதுனால இந்த பிராணன் அப்படிங்கிறது மீதி உபகரணங்களை காட்டிலும் வசந்த உபகரணம்னு சொல்றது. அது அதுதான் சகசிஷ்டியாதிபிய ஆதிசப்தம் இருக்கு, ஆதிசப்தத்தினால விசேஷமாக இந்த முக்கிய பிராணனை உபகரணமாக சொல்வதால் விசேஷமாக சொல்றது, அது உபகரணமாக இங்க சொல்லியிருக்குது. ஆகையினால விசிஷ்ய அபிதானம் அது சொல்றது, பிராணஹாயிதி விசிஷ்ய அபிதானம் விசேஷமாக சொல்லுதல், அது ஆதிசப்தேன உத்தம் ஆதி ஆதித்யான்றதுனால அது அர்த்தம். அது ததபித்த சஜாதியத்தை தம்பதி, நாலு பேர் இருக்கும் இந்த மனுஷியால இவன் தான் வசந்தவன் அப்படின்னு சொன்னான், உபாயங்கள்ல பிரபத்திய வசந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப உபாயம்னு ஒரு சஜாத்தியமான ஒரு குரூப் இருக்கு சமூகம், அந்த சமுதாயத்துல இதுதான் வசந்ததுன்னு சொன்னோம்னாக்கா அது ஒரே இதுதான் அர்த்தம் வரும். அந்த மாதிரி இந்திரியங்கள் பிராணன் மனசு இவைகள்லாம் உபகரணங்களா இருக்கு ஜீவனுக்கு, அப்படி உபகரணங்களா இருக்குது அதுல எது வசந்தது அப்படின்னு சொன்னாக்க முக்கிய பிராணன் தான் வசந்த உபகரணம் அப்படின்னு சொல்றது. அது அதனால இப்ப சஜாத்தியத்தை சம்பவதி, ஆகையினால இங்க முக்கிய பிராணன் ஒரு மகாபூதமா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டுட்டார். அதற்கு மகாபூதமா இருக்க முடியாது, ஏன் அப்படின்னா உபகரணங்களோட கூட தான் இது படிக்கப்பட்டிருக்குது வேதத்துல, உபகரணங்களோட கூட விசேஷமாக முக்கியமான உபகரணம் இது அப்படின்னு. முக்கிய பிராணகான்றது பிராணகானாலே இந்திரியம் எல்லாம் இந்திரியம் சொல்லலாம், மனசை சொல்லலாம், ஆத்மானா சொல்லலாம், முக்கிய பிராணகான்னு சொல்லிட்டாக்க இது இந்த நம்ம பிராணம் சுவாசிக்கிறமே அதை தான் சொல்றதுன்னு அர்த்தம். ஆகையினால மகாபூதம் இல்லை அப்படி சரிச்சார். அதன் பிறகு வேற ஒரு கேள்வி வருது, சரி இப்ப வந்து இந்திரியம் கண்ணுன்னு சொல்லுவோங்களேன், கண்ணு என்ன பண்றது ஒரு ரூபத்தை பாக்குறது, இது நல்லா இருக்கு இந்த ரூபம் நல்லா இருக்கு இந்த ரூபம் நல்லா இல்லை அது மாதிரிலாம் நம்ம பாக்குறோம். அது மாதிரி காதுன்றது ஆச்சரியமான சப்தங்கள்லாம் சந்தோஷமா கேட்கறது, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கும். இப்போ முக்கிய பிராணனுக்கு ஒரு காரியமே இருக்கிறதா தெரியலையே, எங்கேயும் நம்ம அனுபவிக்கிறது இல்லையோ, இதோ உபகாரம் விஷய ரூப கிரியையா நீ சொல்லணும், அந்த கிரியை என்ன இருக்கு சொல்லுது, கண்ணு ரூபத்தை பாக்குற மாதிரி, காது சப்தத்தை கேட்கிற மாதிரி, அத மாதிரி நாக்கு வந்து ருச்சிய
அனுபவிக்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கெல்லாம் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு காரியம் சொல்றதுக்கு முடியல. அது அந்த மாதிரி உபகரணமா இருந்ததுனாக்கா ஒரு காரியம் இருக்கணும், அந்த காரியத்தை கொண்டுதானே சொல்லணும். இவன் முக்கிய பிராணனுக்கு காரியமே நம்ம அனுபவிக்கிறது இல்லையே, எதுவும் நமக்கு தெரியலையே. அதனால அது எப்படி முக்கிய பிராணன், அது உபகரணம், அது தனி இது உகந்தது அப்படின்னா நீ சொல்ற, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் அது இந்த மாதிரி நம்ம காரியம் இல்லை, நம்ம பார்க்கறது இல்லை, அதனால ஒன்றும் தவறு இல்லை, அதனால ஒரு தோஷமும் கிடையாது, ஒரு தோஷமும் கிடையாது. உபகரணம் இல்லைன்னு நீ நினைக்காதானா, உபகரணம் தான், அதை நேரம் நம்ம பார்க்கல, நேரம் நாம பார்க்கலன்றதுனால அது வந்து தோஷம் இல்லை. ஆனா இது என்ன தெரிய முடியோ அப்படின்னா, இந்த முக்கிய பிராணன் இருந்தாதான் தேகமோ உடம்போ இந்திரியமோ இவைகள்லாம் தரிக்க முடியும் நம்மளால. முக்கிய பிராணன் இல்லைன்னு தரிக்கவே முடியாது. அதை நேரம் நம்ம பார்க்கல, நமக்கு தெரியல. அது எப்ப தெரியும், நமக்கு மூச்சு சுவாசம் கஷ்டப்படுற சமயத்துலதான் அது தெரியும். சுவாசம் வந்து நம்ம கஷ்டப்படுவோம் பாருங்கோ, அப்பதான் நமக்கு தெரியும் மூச்சே விட முடியலையே, மூச்சு கண்ணால கண்ணே திறக்க மாட்டேன்றது, மூச்சு விட முடியாதனால எப்படின்னா கஷ்டப்படுறோம், அனுபவிக்கும். இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் அதை அனுபவிச்சிருக்கும். அந்த மாதிரி சமயத்துல சுவாசம் வந்து உபதிரவம் கொடுக்கும், அந்த மாதிரி உபதிரவம் கொடுக்கச்சே தான் நமக்கு கண்ணால பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாம போயிடும். அதே பிராணன் நல்லா சுத்தமா எடுத்தோம்னாக்கா எழுந்து உட்கார்ந்து நல்லா நடப்போம், நல்லா பேசுவோம், எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆகையினால இந்த பிராணன் இல்லைன்னாக்கா இந்த உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? அங்க வாக்கியம் இருக்கு, யஸ்மின் உத்கிராந்தே இதம் ஷரீரம் பாபிஷ்டதனமே பவதி திருஷ்யதே சவசிரேஷ்ட. பிரகதாரண்ய மண்டலத்துல பிரஜாபதி சொல்ற இந்த பிராணன்களை பார்த்துட்டு, இது மாதிரி உங்க இந்திரியங்கள் பிராணன்கள் இவைகள்ல எது களம்பெடுத்துன்னு இந்த உடம்பு உடம்புல இருந்து, இந்த உடம்பே பாபிஷ்ட தலைமை ரொம்ப மோசமா காணப்படும். அவ்வளவுதான், இது உடம்பா உசுரோட இருக்கக்கூடிய உடம்பா அல்லது வெறும் பிணமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். நீச்சமா பார்ப்பார் பாருங்கோ, நேர்த்தி பர்யந்தம் நேர்த்தி பர்யந்தம் இந்த உடம்புக்கு மரியாதை கொடுத்தவா, இந்த உடம்புல இருந்து ஜீவன் போயிட்டாக்கா அதை பார்த்தா பயப்படுவா, தொடக்கூட மாட்டா, தொட்டுட்டா போனல் போடுக்கணும்ன்ற, அந்த இடத்துக்கு போயிட்டாலே தித்தாமான்ன்றா. ஏன் நேர்த்தி பர்யந்தம் இது இப்படி இருந்தாலே, நேர்த்தி பர்யம் இப்படி இருந்தவா இன்னைக்கே அப்படி மாறி எடுத்து, அது இது ஏதோ ஃபேஸ்புக்ல ஒண்ணு பார்த்தேன், ஏற்கனவே சொல்றேன். ஒருத்தர் வந்து நடந்து வர மழை பெய்ய ஆரம்பிச்சிருது, செருப்பு போட்டு நடக்க முடியல, அவருடைய நண்பர் வீட்டு வாசல்ல அப்பா இன்னைக்கு செருப்பு போட்டு போறேனே, போயிட்டு போட்டு போங்களேன் அப்படின்றா போட்டு போயிடுறார். அடுத்த நாள் செருப்பு எடுத்துன்னு போறாரு, நாலு நாள் கழிச்சு இந்த செருப்பை விட்டு போனார் பாருங்கோ, அவரே போயிடுறார், அவரே போயிடுறார், அவரை பணத்தை தூக்கிட்டு வரா, வரச்ச இதே நண்பர் வீட்டுல மழை வந்துடுது. இந்த பையனோட இந்த பையன் கேட்கலாம், செத்து போனவருடைய பையன் கேட்கலாம், இதே நண்பர் செருப்பு விட்டானே அந்த வீட்டுக்காரர்கிட்ட, மழையே மழையா இருக்கு, அப்பா டெட் பாடி எடுத்துன்னு போக முடியல, கொஞ்சம் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டோமான்னாக்க செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற. செருப்புக்கு கொடுத்த மரியாதை கூட இந்த இறந்து போன உடம்புக்கு கிடைக்க மாட்டேன்ற. அப்படியானாக்கா அதனால உடம்பு நீச்சமான உடம்பு அது, அதுவும் இந்த பிராணன் இருக்கிற பர்யந்தம் தான் அந்த உடம்புக்கு மரியாதை இருக்கு. பிராணன் இல்லைன்னாக்க அந்த உடம்பு மோசமானதா தான் இருக்குது, மோசமானதா தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி பாபிஷ்டதரமா அது மாறி வருது அது. ஆகவே நீங்க வந்து மீதி இந்திரியங்கள்லாம் கிளம்பினா கூட உடம்பு கெடுதல் வரல, எனக்கு அடியனுக்கு காது கேட்காது, எனக்கு இந்திரியம் சரியா வேலை செய்யலதான், அடியன் ஹியரிங் கேட் போட்டு இருக்கேன், நான் பாட்டு சுத்தமா தான் என் காரியத்தை பாத்துக்கிறேன், கண்ணு தெரியல ஒருத்தனுக்கு அவன் கண்ணாடி போட்டுக்கிறான், அந்தனா இருந்தா கூட பிறவி குருடனா இருந்தா அவனால கண்ணாலேயே பார்க்க முடியாது, அவனும் நன்னாவே இருக்கான், கால் சரியில்லை, இந்த மாதிரி எல்லாமே நன்னாதான் இருக்கா.
ஆனால் இந்த பிராணன் பிரிஞ்சாதான், பிராணன் பிரிஞ்சதுன்னா தான் அந்த உடம்பினுடைய நிலைய மோசமா போயிடுறது. அதனால இந்த பிராணன் தான் அந்த காரியத்தை பண்றது. இதை காட்ட வேற என்ன? அத இந்த சூத்திரத்தினால சொல்ற இங்க பாருங்க. இப்போ அகரணத்வாச்சன தோஷக ததாகி தரிசகதி. அகரணத்வா கரணம் செய்யறது, வேலை செய்யறது, கரணம் கிரியா, அகரணத்துவம் கிரியாரகிதத்துவம். நம்ம நேரம் பார்க்கல, கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இத மாதிரி முக்கிய புராணம் பண்றத நம்ம பார்க்கல, எதுவும் நமக்கு தெரியல. அக்ரியத்வா முக்கிய புராணத்திய, இது கிரியை இல்லை, இது கிரியையே நம்ம பார்க்கறது நிகழ்ச்சியோ, பிராணத்திய பிராணனுக்கு அது இல்லை. அதனால ஜீவம் பிரதி உபகார விசேஷ ரூப கிரியாரகிதத்துவாச்சு. ஒரு இந்திரியங்கள்னா என்ன உபகாரத்தை கொடுக்கறதோ அந்த மாதிரி இது உபகாரகமா இல்லை. அதனால பிரதி உபகார விசேஷ ரூப கிரியா, உபகார விசேஷம்னா கிரியை தானே, ஒரு காரியம் பண்ணாதானே உபகாரம்ன்றது. தினமும் உட்கார்ந்துட்டு இருந்தா போருமா, ஏதாவது காரியத்தை பண்ணணும். அதனால அந்த கிரியா ரகிதத்துவத்தை அது இல்லை முக்கிய பிராணனுக்கு. அதனால யோ தோஷ உத்பாவியதை, அது தோஷம், அதனால இது உபகரணமே இல்லை அப்படின்னு அவன் கேட்டான் பூர்வபக்ஷி. ஏ தோஷ உத்பாவியதே சக நாஸ்தி, அந்த தோஷமே கிடையாது. ஏன்னா எதக உபகார விசேஷ ரூபம், விசேஷமான உபகாரம் இருக்கு. என்ன விசேஷம்? ஷரீரேந்திரிய தாரணாத்மக கிரியான் தரிசகிறது ஸ்ருதி. ஷரீரம் இந்திரியம் இவைகளை தரிக்கிறது அப்படின்ற ஒரு கிரியைய இந்த ஸ்ருதியானது காமிக்கிறது. இதுதான் முக்கிய பிராணனுக்கு சிரேஷ்டத்துவத்தை கொடுக்கிறது. சிரேஷ்ட பிராணன் அதனால பேர் அது. என்ன சொல்லிட்டு யஸ்மின் உத்கிராந்தே இதம் ஷரீரம் பாபிஷ்டதனமிவ திருஷ்யதே. எந்த பிராணன், அதாவது ஏதோ ஒரு இந்திரியம் எது இந்த உடம்பை விட்டு கிளம்பிடுத்தோம்னாக்கா இந்த உடம்பானது மோசமாக காணப்படுகின்றதோ, பாபிஷ்டதனம் இப்ப நீச்சமானது அப்படி தெரிகிறதோ, அந்த கிளம்பிட்டானே அவன் தான் உங்களுக்குள்ள வசந்தவன். சக வக சிரேஷ்ட சக, அந்த எந்த ஒரு இது பிராணன் இந்திரியமோ அல்லது முக்கிய பிராணனோ அல்லது மனசோ எது கிளம்பிடுத்துனாக்க அப்ப இந்த உடம்பு பாபிஷ்டதரமா தெரியறதோ அப்போ அந்த கிளம்பி நாம் பாருங்க சக வக சிரேஷ்ட வக உங்களுக்குள்ள சிரேஷ்டன் வசந்தவன் அப்படி சொல்றது. இது இது வாகாதி முக்கிய பிராண பரியந்தானி கரணானி பிரத்யேகம் அவிதாய, ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்ற பிரஜாபதி 11 இந்திரியங்களுக்கும் சொல்லி இந்த பிராணனுக்கும் சொல்லி அபிதாய சொல்லி பிராணோத்கிரமணே, பிராணன் இந்த உடம்புல இருந்து கிளம்ப பார்க்கறது. அந்த சமயத்துல சரீரேந்திரிய சைதல்ய அபிதானார், சரீரங்களமோ இந்திரியமோ சிதிலமா போறது, எல்லாம் கிளம்புறது. இந்த முக்கிய பிராணம் கிளம்பித்து உடனே என்ன பார்த்தோம் பாருங்க, தம் உத்கிராமந்தம் பிராணம் உத்கிராமந்தம் சர்வே பிராண அணுத்கிராமந்தி, பிராணன் கிளம்பத்து அனைத்து பிராணங்களும் இந்திரியங்களும் அது தொடர்ந்து போறது, எல்லாம் கிளம்பி எடுத்தோம், போகாதே 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 அப்படின்னு எல்லாம் கத்துறதுங்கோ, எல்லாம் கை கூப்பிடுறதுங்கோ, நீ தான் சிரேஷ்ட பிராணன், நீ தான் சிரேஷ்டன், எங்களுக்குள்ள வசந்தவன் நீ தான் அப்படின்னு அவைகளே சொல்றது, அவைகளே சொல்றது. அது மாதிரி அங்க இருக்கு வாகாதி முக்கிய பிராண பரியந்தானி கரணி பிரத்யேகம் அபிதாய பிராணோத்கிரமணே, பிராணன் கிளம்புற சமயத்துல சரீரேந்திரிய சைதல்ய அபிதானார், சரீரம் இந்திரியம் இவைகளுடைய போறது அந்த மாதிரி அபிதானா ஸ்ருதிய சொல்றது. அது அது மாத்திர நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு பிராணன் சுவாசம் ஒழுங்கா இருந்தா தான் என்னால பேச முடியும், பார்க்க முடியும், சாப்பிட முடியும், பயப்படுறேன் இல்லைன்னாக்கா இன்னைக்கு காத்தாலே முடியல, ஏதோ பண்றது உடம்ப. ஏன் பண்றதுன்னாக்கா என்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்துருந்தா இருக்கும், மைனர் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் வரச்சே எனக்கு கொஞ்சம் பயம் வருது, பயம் வந்ததுன்னா உடம்பு கொஞ்சம் ஆடி போறது, திருப்பி ஏறும். இதன் மாதிரி ஏன் அப்படின்னா இந்த பிராணன்ல தான் நமக்கு முக்கியமான விஷயம் அது, சுவாசிக்கிறது தான் பிரதானமா இருக்கு. அந்த சுவாசித்தல் அப்படிங்கிறதுல நமக்கு கஷ்டமே வரக்கூடாது. ஆகையினால இதுதான் முக்கிய பிராணன் நமக்கு பண்ற காரியம், இந்த உடம்பை ரட்சிக்கிறது, இந்த இந்திரியங்களை ரட்சிக்கிறது, தரிக்கிறது.
அவைகளை வந்து இது பண்ணாம நீசமா போகாம பாத்துக்கிறது. ஆகையினால இதுதான் அத சொல்ற அகரணத்வாஜ நதோஷா சதாஹி தரிசிதி. இந்த மாதிரி ஸ்ருதியே காமிக்கிறது பிராணன் கிளம்பெடுத்தோம்னாக்க இந்த உடம்பு நீசமா போயிடும், உடம்பு மோசமா போயிடும். அதுதான் சரீர தாரணம் தான் முக்கியமானது பிராணனுடைய காரியம். இந்திரியங்கள்லாம் உடம்ப தரிக்காது. இந்திரியங்கள்லாம் நமக்கு ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு கொஞ்சம் இது வேலை செய்யறதுக்கு கர்மேந்திரியங்கள் பண்ணும், அவ்வளவுதான். ஆகையினால பிராணன் தான் சரீர தாரணத்தை பண்றது. ஆகவே இது தோஷமே இல்லை அப்படின்னுட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார். சரி இந்த பிராணன் நீ சொல்ற, ஆனால் வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றதுன்னாக்கா பிராணோபானம் வியானகா உதா பிராணக பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன்ட்டு அஞ்சு விதமா இது இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப பேர் மாறி போயிடுச்சே, அதனால ரூபமும் மாறி போறது இல்லையோ. ரூபம் மாறி போயிடுறதுனால இது வந்து ஒண்ணுதான் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இவெல்லாம் தத்துவாந்தரமாவே இருக்கட்டும். ஏன்னா கார் நாம பேதாது, பேர் மாறி இருக்கு. பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் பேர் மாறி இருக்கு. அந்த மாதிரி அதனுடைய காரியமே வேற. ஒவ்வொரு இந்த அதுக்கெல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்தந்த இதெல்லாம் நம்ம இப்ப காலை அசைக்கிறோம், கையை அசைக்கிறோம். இப்ப இந்த கை காலை அசையறதுக்கு ஒரு வாயு இருக்கு, அது வியானோன்றா சமானோன்றா இது மாதிரி ஒவ்வொரு இது சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த அஞ்சு விதமான வாயுக்கள்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேரு, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. இத மாதிரி ஒவ்வொன்று காரியம் சமானம் பண்ற காரியத்தை பிராணன் பண்ணாது, பிராணன் பண்றதை வியானம் பண்ணாது, அபானம் பண்ணாது, இதெல்லாம் பண்ணாது. அதனால பேதம் இருக்கிறதுனால இவர்கள் வேற தத்துவங்களாகவே இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் கடைசி சூத்திரம் பஞ்சவர்த்தி மனோவத் வியபதிஷ்யதே. பஞ்சவர்த்தி அஞ்சு செயல்கள், அஞ்சு செயல்கள். இந்த அஞ்சு பிராணாபான வியான உதான சமானம் அஞ்சு இருக்கு. இவைகளுடைய விருத்திகள் செயல்கள்லாம் அஞ்சு விதமா இருக்கு. ஆனா பிராணன்றது ஒண்ணுதான், செயல்கள் மாறுபட்டு இருக்கு. அதனால அது பேரு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்னு. அது எப்படி அப்படின்னா மனோவத்து மனசை பத்தி சொல்லச்ச பிரகதாரண்யம் சொல்றது காமஹா சங்கல்பா விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிஹி அத்ருதிஹி ஹ்ரீஹி தீஹி பீஹி இத்தேத சர்வம் மனையேவ அப்படின்னு வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அது வந்து காமம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆசை, சங்கல்பம் சங்கல்பம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இது பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னுட்டு, விசிகித்சா சந்தேகம், ஸ்ரத்தை அது மாதிரி அஸ்ரத்தை, திருதிஹி திருதினாக்க தைரியம், அதிருதிஹி அதைரியம், ஸ்ரீனாக்க வெக்கப்படுறது, ஸ்ரீனாக்க வெக்கத்தை சொல்றது அது, தீஹி அப்படின்னா பயத்தை சொல்றது அது, தீஹின்னாக்க ஞானத்தை சொல்றது. இத மாதிரி பத்து விதமா சொல்றது. காமஹா சங்கல்பா விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிஹி அதிருதிஹி ஹ்ரீஹி தீஹி பீஹின்னு பத்து. இந்த பத்து சொல்லிட்டு சர்வம் மனையேவ, இது அத்தனையும் மனசுதான், இது அத்தனையும் மனசுதான் அப்படின்னு, இது அத்தனையும் மனசுதான்னுட்டு வாக்கியம் சொல்றது. அப்போ இப்போ நமக்கு அதெல்லாம் தெரியும், காமன்னா என்ன அர்த்தம், ஆசைப்படுறது அப்படின்னு தெரியும். காமன்னாக்கா ஆசைப்படுறது, சங்கல்பம்னாக்க பிரதிஜை பண்றது, இத பண்றேன் இத பண்ண மாட்டேன் அப்படின்லாம் பிரதிஜை பண்ணிக்கிறது. அத மாதிரி ஒரு ஸ்ரத்த அதே கவனத்தோட இருக்கிறது, அஸ்ரத்த கவனம் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கவே இல்லை. வேறுபாடுகள் இருந்தா கூட இது அத்தனையும் மனசுதான் அப்படின்னு இங்க வாக்கியம் சொல்றது. அதே மாதிரிதான் பிராணோபானோ வியான உதான சமானோ உதான இத்தியேதது சர்வம் பிராணையேவே அப்படின்னுட்டு பிரதானம் உள்ளதே நம்ம சொல்லி கொடுத்தோம். அதனால மனசு எப்படி பத்து விதமா பிரிந்தாலும், பத்து விவகாரங்களை செயல்களை உடையதாக இருந்தாலும் அவைகள் வேறு இல்லை, மனசுன்றது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த அஞ்சு
பிராணனுடைய விருத்திகள் அஞ்சு இருந்தா கூட இவைகள்னா பிராணன் தான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால இந்த இடத்துல நீங்க இத மாதிரி கேட்டது சரியன்னு அத சொல்றீங்க. பிராணாபானாதி நாம பேதேன பஞ்சதாவஸ்திதக, பிராணன் அபானன்னு நாம பேதம் இருக்கு, அதனால பஞ்சதாவஸ்திதக அஞ்சு விதமா இருக்கு. ஏகையவ பிராணம் அப்படி இருந்தா கூட பிராணன்றது ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க சுவாதிக்கிற சூத்திரகாரன் பஞ்சவர்த்தி மனோவத்யபதிஷ்யதே சூத்திரம். பிராணாபானாதி விருத்தி பேதாது, பிராணன் அபானன்ட்டு செயல் விருத்தின்னு செயல் வியாபாரம், அந்த செயலினுடைய வேறுபாட்டினால பிராண ஏவ பஞ்சதா வியபதிஷ்யதே, பிராணம் தான் அஞ்சு விதமாக சொல்லப்படுகின்றது. மனோவத் மனச மாதிரி எப்படி யதா ஏகமேவ மனஹா காமாதி விருத்தி பேதேன காமம் சங்கல்பம் இத மாதிரி ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருத்தின்லாம் சொன்னமே அந்த மாதிரி விருத்தி பேதேன சைஹி சப்தைஹி அபிதீயதே, அந்தந்த சப்தங்கள்னால நீங்க காமம் சொன்னாலும் சரி அத மாதிரி பீஹி ஹ்ரீஹி பீஹி இந்த மாதிரி எது சொன்னாலும் சரி எந்த சப்தத்தை சொன்னாலும் மனசுலதான் போய் முடியும் அப்படின்னு இது ஸ்ருதிராக காம சங்கல்பா இத்தியாரப்பிய ஹ்ரீர் தீர் பீஹி தேர் சர்வம் மன ஏவ அப்படின்னு சொல்றது. அத மாதிரிதான் ஏவம் அபானாதி சமான பரியந்தம் பிராணன்ல ஆரம்பிச்சு சமான பரியந்தம் வியபதேசிய இவைகளை சொல்லி ஏதத் சர்வம் பிராண ஏவேதி வியபதேசா, இவைகள் அத்தனையுமே பிராணன் தான் அப்படின்னு வியபதேசம் இருக்கு. அந்த வியபதேசம் இருக்கிறதுனால பிராண ஏவ பிராணனே பஞ்சவர்த்தி அஞ்சு செயல்களை உடையது அப்படின்னு தெரியறது. ஆகையினால வேற இது அவகம்யதே என்று அறியப்படுகிறது. அதனால வேற தத்துவம் இல்லை. இப்போ இந்த அதிகரணத்தினால என்ன சொல்லப்படுறது வாயு கிரியா அதிகரணம் அப்படின்னா இந்த பிராணன்றது என்னது, இது வாயுவா வாயுவே பிராணன் சொல்றியா வாயுனுடைய கிரியைன்னு சொல்றியா அல்லது வேறு நிலையை அடைந்த வாயுவா, வேறு நிலையை அடைந்த வாயு தான். ஏன் அப்படின்னாக்க தனித்தனியா படிக்கப்படும். வேறு நிலை அப்படின்னாக்க பொதுவா வாயு இருந்தா கூட ஆனால் நமக்கு வேண்டியது என்னதுன்னாக்க இந்த சுவாசிக்கிறது, இந்த இந்திரிய சரீர தாரணம் இந்திரிய தாரணத்தை பண்றது, அதை பண்றதுக்கு ஏத்த மாதிரி வாயுனுடைய நிலை அது பிராணனா மாறுறது, அந்த நிலைதான் வாயு. இத மாதிரி இது இது எப்படி அப்படின்னா இல்லைன்னா அக்னியாதி பூதம் மகாபூதமா தனியா இருக்கட்டும்னா அதுவும் கிடையாது, உபகரணங்கள்ல இந்திரியாதிகள் அந்த இந்திரியங்களோட கூட தனியா இது படிக்கப்பட்டிருக்கு, இதுவும் இந்திரியங்களோட கூட படிக்கப்பட்டிருக்கு, மகாபூதங்களோட படிக்கப்படல இந்திரியங்களோட படிக்கப்பட்டிருக்குது. அந்த இந்திரியங்களுக்குள்ள பிராணங்களுக்குள்ள இதுதான் முக்கிய பிராணன் அப்படின்னு சொல்றது. இது பாஷ்யத்திலேயோ சுதப்பிரகாசியோ ஒரு வார்த்தை இருக்கு என்னன்னாக்க முக்கிய பிராணனுக்கு ஒண்டிதான் பிராண சப்தத்தினால அர்த்தம், மீதி பிராணன் சொல்றதுன்னா அந்த முக்கிய பிராணன் மாதிரி கொஞ்சம் உபகரணங்கள் இவெல்லாம் உபகரணங்களா இருக்கு அதனால இவைகளை பிராண சப்தத்தினால சொல்றோம் அப்படின்னு அங்க இருக்கு. ஆகையினால முக்கிய பிராணன் தான் வசந்தது. அதே மாதிரி இது கிரியை இல்லையேன்னா கூட சரீரதாரணை கிரியாது, அது இல்லைன்னாக்கா உடம்பு போயிடும், பிராணன் இல்லைன்னா உடம்பு மோசமானதா ஆயிடும். அதனால அந்த சரீரத்துக்கு தாரகமா இருக்கிறது இந்த பிராணன் தான், அதனால இந்த பிராணன் வசந்தது அப்படின்னு சொல்லி கடைசியில ஐந்து விதமான செயல்கள் இருக்கு. அப்படி இருந்தா கூட நாம பேதம் பிராணாபான தியான உதாரண சமான பேதம் இருந்தா கூட இதெல்லாம் பிராணனுடைய ஒரு விசேஷங்கள் தான். ஆகையினால வாயுவினுடைய ஒரு நிலையை அடைந்த விசேஷமான நிலையை அடைந்த ஒரு தத்துவம் தான் பிராணன்றது. இது வந்து தனி தத்துவம் இல்லை, மகாபூதங்கள்ல தனியா பிரிக்க கூடாது, அத மாதிரி உபகரணங்கள்ல இது வசந்ததா இருக்கு அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடித்த அப்பன் குரு பரம்பராயே நம்ம